வணக்கம். அறிவியலாளர்களுடைய வரலாற்றை படிக்கிறப்ப நமக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்குது. அவர்கள் மேதைகள் மட்டுமல்ல, சில நேரங்களில் குழந்தைகளாகவும் இருப்பார்கள். ஒரு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐன்ஸ்டீனை பற்றி நீங்கள் பார்க்குற போது, அவர் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தப்போ அதிகமாக கோழி குஞ்சுகள் மற்றவற்றை வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாராம். அந்த ஆசிரியை கூப்பிட்டு அவங்க அம்மாட்ட கூட சொன்னாங்களாம், அந்த பையனுக்கு படிப்பு வருமானே தெரியலையே, கணக்கு சரியாக வருமானு தெரியலையே அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம். ஆனால் அவர்தான் பிற்காலத்தில் உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அந்த அற்புதமான ரிலேட்டிவிட்டி தியரி என்கின்ற அந்த ஒரு அற்புதமான விஷயத்தை அவர் நமக்கு உலகத்துக்கு கொடுத்தார். ஜெர்மனியில் பிறந்த அவர், பிறகு ஹிட்லருடைய அந்த கடுமையான சட்டங்களால் பாதிக்கப்பட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அவரை போன்ற விஞ்ஞானிகள்லாம் பிற நாடுகளுக்கு சென்றார்கள். அதே போல் அவரும் அங்கேருந்து புறப்பட்டு போயிட்டார், அமெரிக்காவுக்கு போயிட்டார். அவருடைய அந்த அவர் கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்புகளை வைத்து கொண்டு தான் மனிதர்கள் வந்து காலம் என்பது என்ன என்பதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் சொல்லுவாங்க, அந்த ஐன்ஸ்டீனுடைய அந்த தியரியை ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறதா இருந்தால், ஒளியை காட்டில் வேகமாக பயணப்படக்கூடிய தன்மை நமக்கு இருக்குமானால், ஒளியினுடைய வேகம் நமக்கு தெரியும், அது பயணப்படுகின்ற வேகம் நமக்கு இருக்குமானால், நாம் சில நேரங்களில் என்னென்னா முன்னோக்கி பயணப்பட்டால் பின்னோக்கி போயிடுவோமா? அதாவது ஃப்யூச்சருக்கு நம்ம பயணப்படுவோம், ஆனால் எங்கே போய் சேருவோம் அப்படின்னா இறந்த காலத்துக்கு போய் சேருவோமா? எதிர்காலத்துக்கு பயணப்பட்டால் இறந்த காலத்துக்கு போய் சேருவோமா? இது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமானது தான். இன்னும் கூட சொல்கிறாங்க, அவருடைய கண்டுபிடிப்புகள் பழையது அவருடைய செல்ல பிராணியால் ஒரு தடவை தள்ளிவிடப்பட்டு அது அப்புறம் எரிஞ்சு போச்சுங்கிறாங்க. அதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் கூட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே சந்திரனில் போய் மனிதன் இறங்கியிருப்பானான். இதெல்லாம் அதில் சொல்லப்பட்ட விஷயத்தை பார்க்குறோம். நான் அமெரிக்காவுக்கு பல முறை போயிருக்கிறேன். ஒரு முறை நான் நியூ ஜெர்சியில் இருந்தப்போ பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன். அப்போ அந்த வீதி வழியாக போகிறபோது அந்த காரனை பாட்டி எனக்கு ஒரு வீட்டை காமிச்சாங்க. இங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குதுனாங்க. நான் அந்த ஆச்சரியம் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு குழந்தை ஒன்று, அதே அந்த யூனிவர்சிட்டி பில்டிங் இதுலேயே ரொம்ப நாளைக்கு முதல்ல, பல ஆண்டுகளுக்கு முதல்ல கூட வச்சுக்கங்களேன், ஒரு குழந்தை அவங்க அப்பா அம்மாட்ட திட்டு வாங்கிட்டே இருக்குது, கணக்கு வர மாட்டேங்குது உனக்கு அப்படின்னு சொல்லி. அந்த குழந்தை என்ன பண்ணிச்சான், அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டே பக்கத்து வீட்டில் ஒரு பெரியவர் இருப்பாராம், அவர் தனியாக இருப்பார், அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்குமா, ஏன் வருத்தமாக இருக்கேன்னு அவர் கேட்டிருக்காரு. எனக்கு சரியாக கணக்கு வரமாட்டேங்குது, எங்கள் வீட்டில் எங்கள் பெற்றோர்கள் என்னை திட்டுறாங்க அடிக்கிறாங்க. சரி, அப்போ ஒன்று சேர்த்துமா, நான் உனக்கு கணக்கு சொல்லி தரட்டுமா? அந்த குழந்தை ஆச்சரியமாக கேட்டிருக்கு. உங்களுக்கு கணக்கெல்லாம் போட வருமா தாத்தா அப்படின்னு கேட்டிருக்கு. இல்லை, ஓரளவு போடுவேன் அப்படின்னு இருக்காரு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த மாதத்தில் அந்த பொண்ணு தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, அப்புறம் பெரிய நல்ல ரேங்க்கு ஹோல்டர் அது மாறிடுச்சு. இப்போ பெற்றோர்களுக்கு ஆச்சரியம், யார்கிட்ட போய் கணக்கு படித்த அப்படின்னு கேட்டாங்க. இந்த பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா இருக்கார், அவர் தான் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. அந்த கணவன் மனைவி வந்தவங்க அவரை பார்த்து அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சிட்டாங்க. ஏன் தெரியுமா, அந்த பெரியவர் வேறு யாரும் இல்லைங்க, அந்த குழந்தை சொன்ன அந்த தாத்தா வேறு யாரும் இல்லை, உலக புகழ் பெற்ற மேதையாகி ஐன்ஸ்டீன் தானுங்க. அந்த வீட்டை தான் எனக்கு காமிச்சாங்க. இந்த வீட்டில் தான் ஐன்ஸ்டீன் இருந்தார். நான் உள்ளே போயிட்டு வந்தேன். இன்னொரு சிறப்பு என்னென்னா, அதே பகுதியில் அங்கே ஒரு பார்க் இருக்குதுங்க. அந்த பார்க்கில் அவர் மாலை நேரங்களில் நடைப்பயிற்சி பண்ணுறப்ப என்ன பண்ணுவாராம், கொஞ்சம் நடந்துட்டு வந்து ஒரு அந்த பார்க்கில் இருக்கக்கூடிய பெஞ்சில் இப்படி சாஞ்சி உட்காந்துருப்பாராம். இப்போவும் நீங்கள் போய் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா, அந்த நாற்காலியில் அவர் உட்காந்துருக்க மாதிரியே ஒரு இது வச்சுருக்குறாங்க. இதே மாதிரி ஒரு விஷயத்தை நான் ரஷ்யாவில் பார்த்தேன். புஷ்கின் அவர்கள், உலக புகழ்பெற்ற கவிஞர், அவருடைய சிற்பத்தையும் இதே மாதிரி அந்த பார்க்கில் வச்சுருக்குறாங்க. நான் ரெண்டுலேயும் இப்போ படம் எடுத்துருக்கேன். எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, இதெல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு. இப்போ பாருங்கள், உலக புகழ்பெற்ற மேதை, உலக விதிகளை மாற்றி காத்திய பெருமை உண்டு ஐன்ஸ்டீனுக்கு. அப்படிப்பட்ட திறமையுடைய ஐன்ஸ்டீன் அந்த குழந்தைக்கு கணக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எளிமையாக இருந்தார் என்பது தான் அவர்களுக்கெல்லாம் பெருமை. எனவே அறிஞர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவர்களுடைய செயல்பாடுகளை பாருங்கள், அவர்களை படியுங்கள். அறிவியலையும் படிக்க வேண்டும், அவர்களையும் படிக்க வேண்டும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்,
போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க, பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.